இப்போ இப்போதைக்கு பிராரப்தம் தான் நம்முடைய இயல்பா இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்குது, நிறைய இதுகளை நம்ம அது பிராரப்தத்தை மட்டும்தான் நம்ம வெளிப்படுத்தி கொண்டு வர்ற மாதிரி இப்படி நம்ம அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. அதான் பிராரப்தம் தான் நம்முடைய இயல்பா இருக்கு. அது போக நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம், கொஞ்சம் அடிஷன்ஸும் சேர்ந்துகிட்டு இருக்கு. பிராரப்தம் நம்ம கொண்டு வந்தது, அது போக கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஏன் பண்ணி வச்சிருக்கணும்ல, அந்த ஏன் பண்ணதும் அதோட சேர்ந்துகிட்டு இருக்குது. நம்ம சேர்றது இருக்கிறது விடுபடுறது எல்லாத்துக்குமே வந்து நம்ம அதை மொத்தத்தில் வந்து நம்ம சொன்ன மாதிரி அது உயிர் கொடுக்காம இருந்தோம்னா சார், அந்த பிடிவாதம் பிடிச்சி இதுதான் வேணும் இது வேண்டான்னு சொல்லி அந்த பிடிவாதத்தை விடும்பொழுது எல்லாமே ஒரு ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ளோவுக்கு வந்துடும். இல்லைன்னு சொன்னால் ஒரு உரைநிலைக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம். இந்த உரைநிலைக்கு கொண்டு போகாம அது போக்கில் ஃப்ரீ ஃப்ளோவாக இயங்கக்கூடிய தன்மைக்கு வந்துட்டுன்னு சொன்னால், அது இயல்பு இருந்தாலும் மோசமான இயல்பு இருந்தாலும் சரி நல்ல இயல்பு இருந்தாலும் சரி அதனால எந்த பாதிப்புமே இல்லை. நம்ம பிராரப்தமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கூட தான் இருக்கும். அதனால அது பிராரப்தம் வந்து நம்மளை வந்து பந்தப்படுத்தி நம்மளை வந்து கூட கொஞ்சம் நம்மளை கீழே பண்ணிடுதுங்கிற அர்த்தம் இல்லை. அது நம்மளை வழி நடத்துறதுக்கும் அது உதவியாது. இப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் ஸ்டஃப் இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழவே முடியல, குழந்தையாகவே இருந்துகிட்டு இருக்க முடியாது. பார்த்தீங்களா, முழுக்க முழுக்க இன்னசென்ட்டாகவே நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு சரக்கு இருக்க தானே செய்யணும். உங்களுக்கு இருக்க ஸ்டஃப் வச்சு தான் நீங்கள் காரியங்கள் பண்ண முடியும். அப்போ பிராரப்தம் எல்லாமே தேவைதான், எல்லாமே நம்முடைய இயல்புகள் தேவைதான், எல்லாமே தேவைதான். இதான் நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சில பட்டன்ஸ் நமக்குனா சில இசைகள் வருது, சில இசை பட்டனில் நல்லா இல்லை, இந்த இசையில் இது நல்லா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சில இதான் ஒரு பட்டன் அமைக்கிட்டிருங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு போட்டுகிட்டே இருக்கும், இன்னொரு பட்டன்னா ஒரு வேணா சவுண்டு போட்டுகிட்டே இருக்கும். இந்த சவுண்டு எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி அப்படி பிடிக்காத சவுண்டாக இது பண்ணி அந்த பட்டனெல்லாம் கலத்தி போட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது. எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி நம்முடைய இயல்புன்னு சொல்லி சொன்னால் அதில் எல்லாம் இருக்கணும். சில அம்சமே இல்லை, அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்றதுல சரியே இல்லை அது. ஆமா ஆமா, எல்லாமே இருக்கணும். ஆமா, அதாவது அது அந்த ஃபர்தரா இருக்காது, அப்படி அந்த ஆகாமியம் ஃபார்ம் ஆனாத அளவுல போயிடும். நம்ம போராட்டம் இல்லைன்னு சொன்னா ஆகாமியம் ஃபார்ம் ஆகாது, புதுசா கர்மா சேராது, இருக்கிறதோட இருக்கிறதா போயிடும். அந்த இருக்கிற கர்மாவும் ரிலீஸ் ஆகி போயிடும். ஆமாம், பற்றத்த மணல்ங்கிறதோட உண்மையான அது டீப்பர் மீனிங் இதுதான். பற்றி பிடிக்காத நல்லது ஒரு பற்றி பிடிக்க பிடிக்க நம்ம ஒரு ஷேப்பு கொண்டுறோம், நாமளும் ஒரு ஷேப் எடுத்துக்கிறோம். தெரியுதுங்க, அறிவால உணர முடியுது, ஆனால் அது செயல் முழுமையா படுத்த முடியறதுனால இல்லை. அது நம்ம பதாவது ஒரு இதே ஒன்று அடையணும் வைக்கணும் இது இப்படி இருக்கணுங்கிற ஒரு ஒரு மோட்டிவ் வருது பார்த்தீங்களா, அந்த மோட்டிவ் போர்ஷன் தான் பற்றி அந்த கட்டி பிடிக்கிறதுக்கே ஒரு இதாக இருக்கு. அந்த அதாவது சைக்கலாஜிக்கலாக நம்ம மோட்டிவ் இருக்கக்கூடாது, சைக்கலாஜிக்கலாக வந்து. ஆமாம், சைக்கலாஜிக்கலாக மட்டும், ஃபிசிக்கலாக மோட்டிவ் இருக்கணும். ஃபிசிக்கலாக மோட்டிவ் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு காரியமும் பண்ண முடியாது. ஃபிசிக்கலாக வந்து எல்லாம் இருக்கணும், அதில் தான் தர்ம நியாயங்களெல்லாம் அங்கே தான் வருது. அகத்தை பொறுத்தவரை தர்ம நியாயத்தை கொண்டு வந்து சொன்னால் தான் பிரச்சனையே வரும். புறத்தை பொறுத்தளவு தர்ம நியாயங்கள் இல்லைன்னு சொன்னால் புறம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும். அங்கே வந்து ஒழுக்கம் தர்மம் நியாயங்கள் எல்லாமே இருந்தால் தான் புற வாழ்க்கையை வந்து நிர்வாகம் பண்ண முடியும், சரியாக ஒழுங்குபடுத்த முடியும். ஒன்றும் அவசியம் கிடையாது, பிடிவாதம் மட்டும்தான் பிரச்சனை, மற்ற எல்லாமே இல்லை. அப்படி நம்ம பிரித்து நான்கிட்ட சில தனியாக ஒன்றும் பிரித்து உணர்றதுக்கு அங்கே ஒன்றுமே வேண்டியதில்லை. அப்படி ஒரு தனி நானே கிடையவும் கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படி ஒரு தனியாக ஒரு நான் இருக்குங்கிற மாதிரி நினச்சிக்கிட்றோம், அப்படி ஒரு நானே கிடையாது. அது தானாகவே வருது. இப்போ இப்படி ஒரு இயக்கம் இருக்குதுன்னா நமக்கு நினச்சி ஒரு இயக்கம் இருக்குது, அது நான்னு சொல்லாமலே ஒரு இயக்கம் இருக்குது. நம்ம நான்னு சொல்லிட்டு தான் அந்த இயங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை எடுத்து தான் இயங்கணுங்கிறது இல்லை. இண்டிவிஜுவாலிட்டியே இல்லாத தன்மையுடைய ஒரு நான் இருந்துட்டு தான் இருக்குது. அது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்னு வச்சுக்கிடுவோமே, அது நம்ம வேற வேற ஒரு பேர் கொடுத்தோம்னு சொன்னால் அது இன்னோசன்ட் ஸ்டேட். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு எல்லாருக்கும் இருக்கு. நம்ம
முற்பிறவி மறுபிறவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த நம்முடைய சூட்சும சரீரம் இருக்கு இல்லையா, சூட்சும சரீரம் வந்து ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு பழையபடி போயிருக்கு, போகாமலும் இருக்கலாம்னுங்களே. இந்த சூட்சும சரீரம் வந்து நம்ம பாடியிலிருந்து ரிலீஸ் ஆன பிறகு இது வந்து நம்ம லிபரேட்டட் ஆனவங்க வந்து பிறப்பு எடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. மற்றவங்களுக்கு வந்து ஒரு லிபரேட் ஆகிற வரைக்கும் பழையபடி, அந்த லிபரேஷன் ஆகிற வரைக்கும் பழையபடி பழையபடி ஏதாவது ஒரு பிறப்பில் அவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க. லிபரேட்டட் ஆனவங்க வேணும்னா பிறந்துக்கலாம், விரும்பி பிறந்துக்கலாம், வேணும்னா பிறந்து வேண்டான்னா அவங்களுக்கு தேவை இருக்காது. ஏதாவது அவங்களுக்கு அது ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சி வரலாம். இருக்கு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, வந்துரு வந்துரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த அந்த சூட்சும சரீரமும் அதுக்கப்புறம் அதுவும் கரைஞ்சிருதான்னு. ஆனா தனித்தன்மையும் கூட அது வந்து மற்ற தனித்தன்மை மாதிரி இருக்காதுல்ல. இப்ப வந்து ஒரு லிபரேட்டட் சுதாரந்தன் சொல்லும் பொழுதே தனது தனித்தன்மை வந்து வலுப்படுத்துற மாதிரி ஒரு இயக்கம் இருக்காது இல்லையா, தன்னுடையதுதான் பெருசுங்கிற மாதிரி இருக்காது பாத்தீங்களா. தனித்தன்மைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அளவுல இருக்கும் மொழிய வேண்டாங்கிற எண்ணத்தோட இருக்காது. அது எடுக்கணுமா வேண்டாமாங்கிறதுல வரும் பொழுது தேவைப்பட்டா எடுக்கும், நிர்பந்தமா எடுக்க வேண்டியது இருக்காது. ஏன்னா அவங்களுக்குள்ள சில கர்மாக்கள் அவங்கள்ட்ட இருக்கும் பாத்தீங்கன்னா, அழியாத கர்மாக்கள் சிலதுகள் இருக்கும். அந்த அந்த அரியா அந்த அந்த கர்மாக்களும் அழிஞ்சிட்டு சொன்னா அதுக்கப்புறம் அந்த சூட்சும சரீரம் கூட தேவையில்லாம போயிடலாம். ஆனா அதெல்லாம் வந்து நம்ம நம்முடைய ரீச்சுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அது அதை நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணவும் முடியாது, அதனால நம்ம தெளிவடையவும் முடியாதுங்களே. அதை இப்படி தானிட்டு சொல்லி ஆதன்டிக்கா சொல்ல முடியாது. ஆமா, யூகமா தான் சொல்ல முடியாது.